வெல்கம் டு டேசி விளாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்து மிகவும் ஆரோக்கியமான கறிவேப்பிலை குழம்பு எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை வந்து சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா முக்கால் பதம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முக்கால் பதம் வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா கை வச்சா இப்போ நல்லா உடையணும், நல்லா நொறுங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டோம், தனியாக இருக்கட்டும். அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில்னால் மண் சட்டி வச்சுக்கலாம். நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு பூண்டு வந்து 2 பூண்டு க்ளீன் பண்ணி வச்சு, கொஞ்சம் பூண்டு வெங்காயமும் நம்ம வழக்கமாக போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் போட்டு இதிலையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இந்த எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்த பிறகு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் வெந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை பொடி வந்து இதிலே சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம். புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்கணும். கொதித்து அந்த எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தாலும் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆரோக்கியம் தரக்கூடிய உடம்புக்கு எல்லா சத்துக்களும் நிறைந்த கறிவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ